Powerful people come from powerful places. So hi friends, welcome back to FFT Gamer. In this video, we will talk about FFT Army. If you want to talk about this video, subscriber apdina yara youtuber eduthu pathina one vision content podunga ana adukku or tharamana thumbnail irukadhu okay appo dhaan or thumbnail nalla irundha reach aagum andha mari eppdi thumbnail vekkirana indha video la paakaporam vaanga video ku poi paathiralam adukku unga pathina pixar la theviye kediyadhu pixellab mattume thevum okay va so indha download neenga ellame description la irukku pixellab app open panninga open pannona pathina naalada ponga naalada la poninga from gallery nu irukku andha from gallery illa and one vision thumbnail pack na pathina description la thandren download panninga na already idhu or video la thandirken okay va so idhila pathina indha or photo click panninga idhu 4 pieces 4 thumbnail make பண்றப்ப இந்த ஒரு போட்டோ கொடுத்தா மறுபடியும் பாத்தீங்க இம்போர்ட் போட்டோ கொடுங்க மூணாவதுல இம்போர்ட் போட்டோ கொடுத்தா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கனா உங்களுக்கு நீங்க காமிக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கா தெரியாது Black கலர்ல தெரியும் அந்த Black கலர் கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இது வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கனா ஃபுல்லா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிருங்க ஓகே கரெக்ட்டா ஒரு கோட் போற மாதிரி கிளிக் பண்ணி இந்த அதை கிளிக் பண்ணி இதெல்லாம் கிளிக் பண்ணா இந்த மூணு புள்ளிக்கு கீழ ஒன்னு இருக்கு அதை கொடுத்து பூட்டு போட்டுருங்க பூட்டு போட்டா ஆடாது அது அப்படியே நின்றும் நீங்க இது கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு அப்படினு சொன்னா பூட்டு போடுங்க அதே மாதிரி அந்த VS இருக்குல விசஸ் அதுவும் பாத்தீங்கனா கிளிக் பண்ணி பாத்தீங்கனா ஃபுல் ஜூம் ஓகேவா இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி வச்சு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பூட்டை போட்டுருங்க ஓகேவா நீங்க என்னதான் கண்டென்ட் கிடைக்காட்டி ஒரு ஒன் விசோன் யாராட்டோட போட்டு வீடியோ போடுங்க இந்த மாதிரி தமிழ்ல வைங்க வேற லெவல் ரீச் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இது வந்து இங்கிட்ட வைங்க இன்னொரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கா அது ஃபோட்டோ இங்கிட்ட வைக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை சப்ஸ்கிரைபரோ யூடியூபரோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோ டக்குன்னு ஒன்று கிடச்சிடுச்சு வச்சாச்சு இது வந்து நம்ம கேடு தமிழன் ப்ரோ வந்து யூஸ் பண்ணுவார் அதனால் நம்ம அதே வச்சுட்டு அப்புறம் ஸ்டோக் வந்து எனேபிள் பண்ணிடுங்க ஓகேவா ஸ்டோக் எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போதைக்கு செகண்ட் லைட் தான் விளாட்றேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் தான் ஓகேவா ஸோ ஃபைல் வச்சு விளாட்றேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைட் ஃபோட்டோவை வச்சுட்டேன் ஓகேவா வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ண பிறகு அதுக்கும் பார்த்தீங்கன்னா பூட்டு போடுறங்க பூட்டு ஏன் போடுறோன்னா ஆடாவே ஆடாது அப்படியே செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பூட்டு எடுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்னா உங்களுடைய சேனலோட நேம் எழுதிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னால் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி எஃப்எஃப்டி கேம்னு எழுதின பிறகு கலரில் போய் இந்த கிராடியன் கலர் வந்து எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு தெரியாட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக மஞ்சளும் கீழே டிக்கா மஞ்சளும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போடுவேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறேன்னு தெரியாட்டு வைங்க ஓகே அப்புறம் இன்னர் ஷேடோ ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் வச்சுருங்க ப்ளூ கலர் வச்சுட்டு இப்போ இன்னர் ஷேடோவில் நீங்கள் மஞ்சள் இப்போ வந்து சாதா கலரில் மஞ்சள் வைக்கணும் இன்னர் ஷேடோவில் மஞ்சள் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு அப்புறம் வந்து ஷேடோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிடுங்க ஸ்டோக் மட்டும் ஒரு 10 அந்த மாதிரி வைங்க அப்புறம் ஓகேவா அப்புறம் இதே அப்படியே கிளிக் பண்ணி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே அப்படியே காப்பி பண்ணிடுங்க ஏன்னா அப்படியே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் என்னென்னா அந்த ஃபாண்ட் வைக்கிறது கலர்லாம் வைக்கிறது ஒரு வேலை இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்னா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு நான் வந்து சும்மா கேட்டுத்தோம் நான் வந்துட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் போய் பார்த்தீங்கன்னா கிரேடியன் சேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோவும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேவா இன்னர் ஷேடோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மஞ்சள்னா மஞ்சள் கரெக்டாக வச்சுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு இந்த கிராடியண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாரும் பாருங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோக்கான லிங்க் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் எப்படி கிராடியன் வைக்கிறது எப்படி ஃபாண்ட்டு செட் பண்ணுறது அந்த பிக்சல் லெவல் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் நான் பண்ணலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கொடுத்து இதை கொடுத்து ஸோ நான் நீங்கள் அப்போயே பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு ஆர்வம் மார்க் மாதிரி வந்து அதில் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அதில் அதாவது பார்த்தீங்கன்னா டே பாட்டு போயில உன் விசேஷன் வாடா ப்ரோ நீங்கள் உன் கேட்டுத்தம்னு ப்ரோ உன் விசேஷன் வர்றீங்களா இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கலர் போய் பிளாக் கலர் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் வேணும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அதை அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒன்று ஆட் பண்ணணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து வச்சிருவோம் ப்ளூ வச்சிரும் அப்புறம் அதே ஸ்டிக்கர் ஆட் பண்ணி இதுக்கும் எல்லாம் பூட்டு போட்டுருவோம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டிக்கர் ஆட் பண்ணி இன்னொன்று வச்சிருவோம் ஓகேவா இது இன்னொன்று கிரியேட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பண்ணுங்க கிராப் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க அந்த கீழே ஒன்று செகண்டாக தெரியுது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அப்படியே மேலே கீழே வரும் இப்படி பண்ணிட்டோம்னா அவர் இந்த சைட்லேருந்து பேசுகிற மாதிரி தம்பி எஃப்எஃப்டி எப்படி நல்லா இருக்கே அப்படின்னா ப்ரோ வாங்க ப்ரோ ஒன்றிய சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுது அதை வந்து எழுதி
எழுதிக்கலாம், ஓகேவா? என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ தெரியாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய யூடியூப்லாம் நிறைய வைப்பாங்க, என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க, வாங்க ப்ரோ ஒன் விஷயம் சொன்னி, இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா எனக்கு நான் வந்து எஃப்எஃப்டி தம்பி என்ன எப்படி இருக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து பிளாக் வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எப்படி ப்ரோ இவ்வளோ ஃபாண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி விஷயம் தான் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். எப்படி இருக்குன்னா அப்புறம் வந்து இந்த ஷேப்ஸில் போய் ஒரு கருப்பு கலர் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க, ஓகேவா? இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து ஒன் பிசஸ் ஒன் சேலஞ்ச், ஒன் டேப் சேலஞ்ச், பெட்டு மேட்ச்சு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் ஃபன் மேட்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபன் ஓவர்லோடர் இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிசஸ் ஒன் ஒன் டேப் சேலஞ்ச், ஷார்ட் கன் சேலஞ்ச், டெசர்டிகல் சேலஞ்ச் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒன் விசஸ் ஒன் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுங்க, அப்படின்னா கலர் வந்து பிளாக் கலர் கொடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸ் போய் கலர் வந்து பிளாக் கலர் பண்ணிடுங்க, ஓகே? பிளாக் கலர் பண்ணிவிட்டு இது வந்து ஒன் விசஸ் ஒன் சேலஞ்ச் அப்படின்னு தந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருங்க, நல்லதாக ஒரு ஃபாண்ட்டு வைங்க. ஐயோ நம்ம இதே கிளிக் மட்டும் இருக்கும், அந்த மாஸ்க்னு ஒன்று இது சும்மா தான், ஓகேவா? இந்த கலரில் போய் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர், ஒயிட் கலர் வைங்க. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கே தெரியுது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து வந்து ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுருங்க, ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன் டிசோன் தமிழ் மேக் பண்ணலாம், கேஸ், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பெரிய பெரிய யூடியூபர்லாம் இந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த ஆனால் லிங்க் எல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எல்லாமே பார்த்தாலே இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் சேனலோட லோகோ மட்டும் ஆட் பண்ணால் போதும், லோகோ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடணும், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அந்த லோகோ மட்டும் பார்த்திங்கன்னா தேடி வந்து வச்சுருங்க உங்கள் லோகோ. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பனத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு யூடியூபர் கூட போடுறீங்க, இப்போ நீங்கள் பிவிஎஸ் கேம் கூட போகிறீங்கன்னா பிவிஎஸ் கேமோட லோகோ பார்த்திங்கன்னா குரோமில் போய் பிவிஎஸ் கேமிங் லோகோ அப்படின்னு போட்டாலே வந்துடும், ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரவுண்ட் இருக்கும், அந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள், அந்த ரவுண்டை கிளிக் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி வைங்க, உங்கள் லோகோ மட்டும் கரெக்டாக தெரியற மாதிரி வைங்க, ஃபுல்லாக வச்சா உங்கள் லோகோ கரெக்டாக தெரியாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சு போடணும் வச்சுருங்க, நச்சு போடணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒன்று தெரியுது, அதை கொடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுருங்க. சைடில் வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோக் பண்ணுறோம் எனேபிள் பண்ணி பிளாக் கலர் ஸ்டோக் மட்டும் வச்சுருங்க நம்ம, ஓகேவா? பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே நச்சு போட வந்துடும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேடி தமிழன் குரு இருக்கால அவரோட லோகோ பார்த்தீங்கன்னா நான் வந்து குரோமில் தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டேன். எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டத்தை கரெக்டாக கொடுத்தாலே வரட்டும், கரெக்டாக வந்துடுது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணி அங்கிட்டு வச்சுருங்க, ஓகே? இது பார்த்தாலே ஒரு அப்படியே உங்களுக்கே பார்த்தா நல்லா இருக்குல்ல. ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே கிடைக்காட்டியும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒன் விசஸ் போட்டு கண்டென்ட் எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி கண்டென்ட் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா தம்ப்நெயில் வைக்க மாட்டாங்க, ஓகே? இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு பாருங்கள், நல்லா வியூஸ் போகும். நீங்கள் ஒரு யூடியூபர் கூட போட்டாலும் நல்லா இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சு பாருங்கள், நல்லா வியூஸ் போகும் கைஸ். ஓகே, அப்புறம் சேவ் பண்ணுறப்ப எப்பயும் இது ஒரு டிப்பு நான் சொல்லுவேன், அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வைக்கிறப்போ ஃபுல் கச்சடியாக இருக்கும் கைஸ், ஓகே? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே நான் சொல்கிறேன், என்ன ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறப்போ அல்ட்ரா கொடுத்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக் பண்ணுங்க, ஓகே? ரொம்பவும் சிம்பிள், ஃபஸ்ட்டு அந்த எல்லோவும் நீளம் இருக்குது அதை கிளிக் பண்ணி விசேஷத்தை போட்டுட்டு ரெண்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணணும், சிம்பிள். ரெண்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்கள் பேர் அப்புறம் அந்த ஃபாண்ட்டு அந்த கிராடியன்ட்லாம் ஆட் பண்ண தெரியாட்டு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ், ஓகே? அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட், ஓகேவா? இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி கைஸ், ஓகேவா? இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, பை கைஸ்.